ஒரு நியூவான ஒரு வெட்டிங் அனிவர்சரி வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து இந்த டெம்ப்ளேட் செம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துட்டுருப்பீங்க. ஸோ இது நம்ம எப்படி வீடியோ பண்ணுறோன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ என்னென்னா, நான் எப்பயும் போல் வந்து ப்ளஸ் சிம்பல் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸ்கொயர் ஷேப்பில் நான் ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி ஃபோட்டோஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கடையில் உள்ள எஃபெக்ட் எப்பயும் போல் இதை வந்து பெருசாகிக்கோங்க. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு, ஆரம்பமாக கிளிக் பண்ணிட்டு இதை அப்படி பெருசாகிட்டு ஈக்குவல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ கிளிக், அதுக்கடுத்து ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எப்பயும் போல் இந்த ஆரம்பமாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இந்த மாதிரி பெருசு பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ப்ரிவியூ வேணுமோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி வச்சுட்டு ஈக்குவல்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் புஷன் எண்டிங் புஷன் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது ஆல்ரெடி நல்லதாக இருக்குது. இதை கொஞ்சம் பெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சூப்பர். இப்போ பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு எஃபெக்ட் செட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து என்ன எஃபெக்ட் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ப்ரெசன்டேஷனில் இது செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ப்ரெசன்டேஷனில் போயிடுங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரிப் வைப்புன்னு இருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம டிஃபால்ட்டாக நம்மளோட கைன்மாஸ்டர் இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போய் டவுன்லோட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்படி கொடுத்துட்டு இது என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா, பண்ணியாச்சு. எக்ஸ்போர்ட் பண்ணதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, இங்கே வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 16:9 சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோட்டோ பேக் சைடில் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸு சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கடையில் நான் என்ன எஃபெக்ட் கொடுக்குறேன் இதை வந்து நீங்கள் எப்பயும் போல் இதை கிளிக் பண்ணிட்டு, ஆரம்ப கிளிக் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ப்ளஸ் சிம்பலுக்கு நான் என்ன எஃபெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ இன்னொரு ஃபோட்டோ கடையில் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, கிளாசிக் ட்ரான்சாக்ஷனில் இந்த கிராஸ் ஃபேட் இருக்கு இல்லையா, இதை நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதில் வந்து ஆல்ரெடி ஆக்சுவலி நம்ம டவுன்லோட் பண்ண அவசியம் இல்லை, இது ஆல்ரெடி இருக்கு நம்ம இதில். நீங்கள் வந்து வேறு எஃபெக்ட் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த எஃபெக்ட் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதை சொல்கிறேன், இப்படி கொடுத்துக்கலாம் நீங்கள். சரிங்களா? ப்ரெஸ் இதில் கிளாசிக் ட்ரான்சாக்ஷனில் ஜூம் அவுட். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதுக்கு கீழே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, எஃபெக்டில் போயிட்டு நம்ம வந்து இதுக்கு சூஸ் பண்ணிட்டு வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு, ஓகேங்களா, வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ஃபுல்லாக்கிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? வச்சுட்டு இப்போ நம்ம வந்து டெம்ப்ளேட்டை வந்து இன்செர்ட் பண்ணுறேன். டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா, இதில் போயிட்டு இந்த டெம்ப்ளேட் இருக்க சூஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிளெண்டிங் கொடுத்துக்கலாம். எப்பயும் நம்ம வந்து கிளிக் பண்ணி பிளெண்டிங் கொடுத்துக்கலாம். க்ரீன் கலர் இந்த மாதிரி அந்த குரோமோக்கே செட் பண்ணோம். நம்ம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிளெண்டிங் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை இங்கே இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை நாங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு பிரிங் டு ஃப்ரெண்ட் கொண்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ நம்மளுக்கு வந்து ப்ளே ஆகிட்டுருக்கும்.
ஓகே. நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் பண்ணேன். டெம்ப்ளேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுக்கு வேறு வேறு எஃபெக்ட் ஜூம் அவுட் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து கிளாசிக் ட்ரான்சாக்ஷனில் போயிட்டு வைப் அவுட் சம்திங் வந்து செலக்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ நீங்கள் இதேமாதிரி வீடியோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.